ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விளையாட்டை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சிவானியை பார்த்து மறைமுகமாக பேசின பாலா. சாப்பாடை கீழே கொட்டினது தப்பு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சாரி கேட்கறதுக்கு அவ்வளோ தயங்குற அனிதா. என்னதான் அனிதா ஒத்துக்கலனாலும் ஆதாரத்தோட அந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ற பாலா. தவறான அப்ரோச்னால மொத்த கேமையுமே ஸ்பாயில் பண்ண சோம்சேகர். ரேங்கிங் டாஸ்க்ல நம்பர் ஒன் வர்றதுக்கு எக்கச்சக்கமா ஃபைட் பண்ண ஹவுஸ்மேட்ஸ். அஞ்சாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஆரி. இப்படி நேத்து எபிசோட் பத்தியும் இன்னைக்கு வந்திருக்க கூடிய ப்ரோமோ பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து எபிசோட்ல சிவானி வந்து ஒழுங்கா ஆடாம பாலா கேட்ச் பண்ற பாடியும் தட்டி விட்டதுனால பாலா கடுப்பாக்கி பயங்கரமா நீ ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட், எல்லா கேம்லயும் ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது கேமை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தங்க இருப்பாங்கன்னு மீன் பண்ணாரு. ஸோ இதனால சிவானி அண்ட் பாலாக்கு நடுவில் ஒரு சின்ன ஃபைட் வந்துச்சு. பட் சிவானின்ற காரணத்தினால அந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக பேசாமல் சொன்ன வார்த்தையோட நிறுத்திக்கிட்டாரு பாலா. ஞாயிற்றுக்கிழமை கடலைப்பரப்பை ஊற வச்சுட்டு மூணு நாளாக அது ஊறி போய் கெட்டு போனதுக்கப்புறமா தூக்கி போட்டிருக்கிற கிச்சன் டீம் மேலே ஆரி ஒரு புகார வைக்கிறாரு. ஸோ இதை விசாரிக்க போன பாலா கிட்ட கிச்சன் டீம் கேப்டனாக இருக்கக்கூடிய அனிதா ஒழுங்காக ஒரு பொறுப்பாக பதில் சொல்லாமல் அதுக்கு பதில் இன்னைக்கு காலையில் தான் தூக்கி போட்டேன், தவறு எல்லார்கிட்டையும் தான் நடக்கும், அதை ஒரு பெரிய விஷயமா திரும்ப திரும்ப எதுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லார்கிட்டையும் போய் புலம்புறாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே அந்த புலம்புறது எதுக்குன்னா பாலா வந்து கேட்டது அவங்களுக்கு பிடிக்கல. பட் பாலாவுக்கும் இவங்க எப்படி எல்லார்கிட்டையும் இது ஒரு சின்ன விஷயம்னு சொன்னதும் பிடிக்கல. ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் உட்கார வச்சு அனிதா இந்த பருப்பு எடுத்து உள்ள வைங்க அப்படின்னு உங்க யார்கிட்டையாவது சொன்னாங்களா, ஏன்னா அவங்க அப்படி தான் கிளைம் பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு எல்லாருமே இல்லை எங்ககிட்ட சொல்லலைன்னு சொன்னோன்னே அனிதா ஃபைனலி இல்லை நான் தூரமாக இருந்து தான் பேசினேன், யாருக்கும் கேட்டிருக்காது அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எல்லாருக்கிட்டையும் எனக்கு அப்பவே ஒத்துக்க ஏன் பிடிக்கலனா ஒரு சின்ன விஷயத்த திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ஏன் தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா குரூப்குள்ள வாங்கின மொத்த பாயிண்ட்ஸையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி தான் ஆக்சுவலி பிரிக்கணும். பட் ஆரி ரொம்ப நேர்மையா நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலாக வாய்ப்பு கிடைச்சிருந்தா எல்லாரும் தான் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிருப்போம், ஸோ ஈக்குவலாகவே பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா டாஸ்கோட இறுதி பகுதி, அதாவது தனித்தனியாக ஒரு ஒருத்தரோட பேரையும் வந்து பிளாஸ்மா டிவியில் வந்து பிக்பாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவார். ஸோ அப்போ அவங்க ஓடி போய் அந்த பால் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் உளுந்து பிறண்டெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சோம்சேகர் அவருக்கு வந்த பாலை மிஸ் பண்ணதுக்கப்புறமா வாண்டடாக அன்வான்டடான்னு நமக்கு தெரியல, பட் அடுத்தடுத்த பால் வந்து எடுத்துட்டார். ஸோ மொத்தமே அவர் பேரை கூப்பிட்டதே மூணு தடவை தான், ஆனால் அவரோட கையில் மூணு பால் இருந்துச்சு, ஆனால் அவர் மூணு தடவை கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ பேசிக்கலி அவர் பண்ண ஒரு தப்புனால எல்லாருமே மற்றவங்களோட பாலை கேட்ச் பண்ணுற மாதிரி நடந்ததுனால யாருக்குமே பாயிண்ட்ஸ் கொடுக்கல பிக்பாஸ். ஸோ ஃபைனலாக இந்த டாஸ்க்கை பொறுத்து எப்படி விளாண்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ரேங்கிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ரேங்கிங்கில் ஃபஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு ரம்யாவிலேருந்து ரியோலேருந்து ஆரி மூணு பேருமே பயங்கரமாக அவங்களோட வாதங்களை வச்சாங்க. ஸோ ஃபைனலி ஆரி அண்ட் ரியோக்கு நடுவில் பயங்கரமான வாக்குவாதம் போச்சு. ஆரி என்ன சொல்கிறாருன்னா இண்டிவிஜுவலாக நம்ம விளையாண்டதை வச்சு பேசணும்னா நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்புகளே கம்மி, ஸோ அதை மட்டும் வச்சு பேசலாம் அப்படின்றாரு. ஆனால் ரியோ மொத்தமாக அவர் எடுத்த பால் கணக்கை வச்சு பேசினார். ஸோ ஆரி ஒரு விஷயம் சொல்ல, ரியோ அதை புரியாமல் வேறு விஷயம் சொல்ல. ஸோ ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ரியோவை ஃபஸ்ட் பிளேஸ்க்கு நாமினேட் பண்ணாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆரி கூட ஃபைட் வந்ததுனாலேயே அனிதா ஆரியை ஃபஸ்ட்டுலேருந்து ஃபோர்த் வரைக்கும் எந்த பொசிஷனுக்குமே அவங்க நாமினேட் பண்ணல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒருத்தருமே வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. ஸோ ஃபேராக வந்து யார் கேமை விளையாண்டாங்கன்னு பார்த்து நாமினேட் பண்ணல, தன் கூட அவங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா அவங்க நம்ம கூட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு ரேங்கிங் டாஸ்க் நடந்தது. ஸோ ஃபைனலி ரியோ, ரம்யா, சோம்சேகர், பாலா, ஆரி, அனிதா, ஆஜித், சிவானி அண்ட் கேபி இந்த ஆர்டரில் 1-9 எல்லாருமே நின்னாங்க. பட் லேட்டர் ஆன் அட் த எண்ட் ஆஃப் த எபிசோட் ஆரி வந்து ரியோவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்களை நான் தரக்குறைவாக உங்களோட கேமை நான் பேசணும்னு நினைக்கல, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட வாதம் நான் வந்து ஒன்றுக்கு தகுதி நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்களோட வாதத்தை சொல்லியிருக்கலாமேனு பேச்சப்பும் ஆயிடுறாரு. அண்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பற்றி பேசணும்னா கோல்டன் கலர் பால் யார் யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அட் த சேம் டைம் அப்போவே ஒரு பவர் கொடுக்கப்படும். ஸோ அந்த பவர்ஸ்லாம் வந்து போர்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்லிப்பை எடுத்து ஒன்று அதை அவங்க பயன்படுத்திக்கலாம், இல்லை மற்றவங்க மேலே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ரியோவை நான் மொத்தமாக அவர்கிட்ட இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் ஜீரோ ஆக்க போகிறேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான நாமினேஷன்னு நினைக்கிறேன். ஸோ அனிதா வந்து பாலாவை குறி வச்சு பேசுகிறாங்க. ஸோ நேற்று அனிதாவை கார்னர் பண்ணும்போதே பாலா இதை எதிர்பார்த்துருக்கணும், அனிதா வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு. ஸோ அவங்களோட ரிவெஞ்ச் என்னவா இருக்குன்னா கேபியை மட்டும் தூங்கும் போது பாலா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதாகவும் இதே சிவானி தூங்கினா அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லைனும் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் நடுநுடல் பேசும்போது நாமினேஷன் அப்போ நீங்கள் பேசக்கூடாது இல்லையா பாலானோன்னு பாலா திரும்பி போய் சொல்லும்போது அதெல்லாம் நான் பேச தான் செய்வேன்னு பயங்கரமான ஒரு ஹீட்டட் அப் மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் கண்டிப்பாக அனிதா அண்ட் பாலாக்கு நடுவில் ஒரு பரபரப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பற்றியும் நேற்று எபிசோட் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை. Thank you.